வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது, இன்றைக்கி மேடையில் பெண்கள் வந்து ஆளுமையோட பல கலை நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வரலாறு விட்டு எண்ணக்கூடியவங்களில் ஒருத்தவங்க தான் நம்ம லாவண்யா வேணுகோபால். அவங்கள தான் சந்திக்க போகிறோம். சந்திக்கலாமா? வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் எனக்கு உங்களோட அந்த ரீசெண்டாக நீங்கள் பாயமொழிக்காக கொடுத்தீங்க பாருங்க ரெவ்யூ, ரொம்ப நிறைய பேர் வந்து அது எப்படின்னா நார்மல் ரெவ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் எனக்கு உங்களை விட உங்களோட வைஃப் வந்து, நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்க வைஃபோட பெரிய ஃபேன் தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து உங்களோட சேர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஹிலேரியஸாக இருக்கு. நிறைய பேர் எனக்கு அப்படி தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். இல்லை என்னென்னா அந்த நாடகம் வந்து எல்லாரையுமே பாதிச்சுது ரொம்ப. அதாவது என்னென்னா நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு என்ன மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க சில விஷயங்கள் வந்து சில யார்கிட்டையா ஷேர் பண்ணணும்னு இருக்கும். அதுலேயும் தனிமையில் இருக்கக்கூடியவருக்கான ஒரு இது இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இருக்குது. ஏன்னா என்னென்னா கோடிக்கணக்கான பணம் இருக்கும், சொந்த பந்தங்கள் இருக்கும், பட் அவங்களுடைய புரிதல் இல்லாமல் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எது இந்த நாட்டில் அதிகமாக வரக்கூடாதோ அது வந்திருக்கு. அதாவது முதியோர் இல்லங்கள் பெருக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் என்னங்கிறது இப்போது வந்து அந்த பேச்சு துணை கூட ஆள் இல்லை. இதை விட அது பெட்டர்னு வந்து வயசானவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ட்ராமா எழுதும் இந்த ட்ராமாவை வந்து இதுக்கான இந்த கரு இருக்கு இல்லையா, இந்த நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இது வந்து பாஸ்கர் நம்ம 3 இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க இல்லையா பாஸ்கர், அவர் வந்து ஸ்ரீவத்சன் சார் கிட்ட கிட்டத்தட்ட 2 முன்னாடியே இந்த கதையோட கருவை சாதாரணமாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இது இந்த லைனில் வந்து ஒரு ட்ராமா பண்ணணும் சார், ஏன்னா நாளைக்கு உலகத்தில் உலக அளவில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அவங்க வந்து ஒரு எங்கேயோ படித்தாராம். இந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வேற எந்த பிரச்சனை உலகத்துல வந்து பெரிய பிரச்சனையா இருக்க போறது டிப்ரெஷன் பிகாஸ் ஆஃப் லோன்லினஸ். அதுதான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனையா இருக்க போறது. அதனால நம்ம இது சம்பந்தமா ஒரு டிராமா போடணும் அப்படின்னு இந்த கருவை வந்து 2 முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு. இந்த டிராமாவோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி இந்த ரீடிங்னு பண்ணுவாங்க, ரீடிங் பண்ணி ரிஹர்சல்லாம் அரங்கேற்றத்துக்கு முன்னாடி பண்ற இந்த ரிஹர்சல்லாம் பண்ணும்போது கூட பர்சனலாக நான் வந்து இவ்வளோ ஓ இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரி இது எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதை ஆதரவு கொடுக்க போறாங்க இல்லை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படிதான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு ஒரு ஷோ போடும்போது மக்கள் வந்து வந்து நம்மள்கிட்ட பேசும்போது தான் தெரியுது, ஓ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. நிஜமாவே நிறைய பேர் இதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இந்த தனிமையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. வெளியில சொல்றது இல்லை அவ்வளவுதான். நம்ம தைரியமா எடுத்து வெளில சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்ல என்ன சொன்னாங்கன்னா, நான் நிறைய கன்ஃபியூஷனோட இருந்தேன் வாழ்க்கையில, உங்க டிராமாவை பார்த்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சொல்லும்போது அது ஏன்னா நிறைய பேர் கோவிட்ல வந்து அவங்களோட துணையை இழந்தவங்க நிறைய பேர். கண்டிப்பா மேடம். என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து சொன்னாங்க கோவிட்ல என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, நான் இன்னைக்கு இந்த டிராமாவை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ தப்பு இல்லை, ஒரு கம்பானியன்ஷிப்பில் நம்ம ஒருத்தரோட வந்து ஒரு பேசுறது வந்து ஒரு நம்மளோட வேவ் லென்த் மேட்ச். நம்ம நினைக்கிறத பேசுறத கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. உண்மைதான். இப்போ நம்ம கோவிலில் போயிட்டு நம்ம குறைகளை சொல்லும்போது சாமி திருப்பி பேசிச்சுன்னா யாரும் மாட்டோம். எனக்கு 1800 பிரச்சனை கேட்டுக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறது கோவிலில் போய் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு சின்ன சின்ன தீர்வுகள் சொல்லப்படுது. அது ஆப்போசிட்லங்கிறப்போ இன்னும் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா முன்னாடி சில கோயில்களுக்கு மட்டும்தான் போய்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தினமும் கோயிலுக்கு போகிற மாதிரி. ஏன்னா ஒரு கோயிலில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கதை கேட்கும்போது, அதாவது பாயமொழி கதை கேட்கும்போது இப்படிலாம் இருக்குமான்னு யோசிச்சிங்க. ஆனால் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுங்க அந்த கதைக்குள்ளே? ஏன்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி யாருமே பேச ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆக்டிங் வந்து அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆனீங்க நீங்கள், அது அது எப்படி அது? அதுக்கு முழு காரணம் வந்து நான் ஸ்ரீவத்சன் சார்க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நான் ட்ராமா நடிச்சுட்டேன், உங்களுக்கு தெரியும் காத்தாடி சார் ட்ரூப்லலாம் பண்ணியிருக்கேன். இந்த வசனம் பேசியே தான் எனக்கு பழக்கம். வசனம் நிறையா இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன், எனக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துப்பேன். இந்த ட்ராமாவை கொடுத்துப்பேன், மொத்த வசனத்தை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து எழுதினா ஒரு பேஜ் கூட கிடையாது எனக்கு வசனமே கிடையாது. ஸோ நான் என்னோட முழு இதுவும் என்ன இருந்ததுன்னா என்னோடய ரோல் வந்து மக்கள் மத்தியில் என்னால் எப்படி ரீச் பண்ணணும். ஏன் ஓ வசனம் பேசினாதான், ஏன்னா நாடகம்னாலே வசனம் தான்,
வசனம் பேசினாதான் நம்மளால ரீச் பண்ண முடியும். இந்த கேரக்டர் வந்து போய் ரீச் ஆகணும்னா அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கணும். இந்த பக்கம் இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் பேசிட்டே இருக்க போறாரு, நான் வந்து பேசாம அதுக்கு ரியாக்ட் தானே பண்ண போறேன், எனக்கு இல்லையே, நான் எப்படி கன்வே ஆகும், நான் என்ன நினைக்கிறேன்றது எப்படி கன்வே ஆகும், வசனத்து மூலமா தானே பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப இதுதான் புலம்பிகிட்டே இருந்தேன் நான் ரிஹர்சல் முழுக்க. பட் ஸ்ரீவத்சன் சார் தான் ஆணித்தனமா சொன்னார், கடைசியில பாஸ்கர் அவ்வளோ வசனம் பேசினாலும் நீங்க தான் நிப்பீங்க மனசுல, ஆடியன்ஸ் மனசுல நிப்பீங்க, என்ன நம்புங்க, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க போதும், அப்போ நீங்க இதுவாயிடுவீங்க. ஸோ அது அந்த அவர் கொடுத்த அந்த ஒரு இன்புட்ஸ் அவர் விஷுவலைஸ் பண்ணியிருப்பார்ல, இப்படி இப்படிதான் இருக்கணும். நான் வந்து இதில் வேற கேட்டேன், கிளைமேக்ஸில் வந்து கேட்டேன், அவர் நான் அவ்வளோ பேசுகிறாரு அதுலேருந்து ஒரு கொஞ்சம் எனக்கு கட் பண்ணி 25% எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் பேசுகிற ஒரு வசனத்தை கூட இந்த பக்கம் மாற்றினா கதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடும். கண்டிப்பா, ஏன்னா ஒரு ஆம்பளை அது பேசும்போது தப்பா தெரியாது, அதை நீங்க ஒரு லேடி நீங்க அதை கன்வே பண்ணும்போது அது தப்பா போய் ரீச் ஆயிடும். ஏன்னா நிறைய பேர் சொன்ன விஷயமும் அதுதான், இது வந்து முள்ளு மேல நடக்கிற சமாச்சாரம், இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுனாலே கொஞ்சம் இதுவாச்சுனாலே அது தப்பா கன்வே ஆயிடும் அப்படின்றதுல ரொம்ப கரெக்டா அவர் யூகிச்சு சொன்னார். அவர் அது சொன்னப்போ நீங்க பெசாம ரியாக்ட் பண்றதுதான் இந்த நாடகத்தோல வந்து நீ உங்களோட கேரக்டர் வந்து ஆமா ஒரு கண்ணியமா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். சோ நீங்க பேசிட்டீங்க அந்த வசனங்கள்ல ஏதாவது ஒன்னு நீங்க பேசினா கூட அது எடுபடாது அப்படின்னாரு. இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு டான்சர், பரதநாட்டிய கலைஞர், ட்ராமா ஃபீல்டுக்கு வர காரணம் என்ன? அதாவது அதான் யோசிச்சு, காரணம் அப்படின்னு யோசிச்சா ஒன்றும் கிடையாது, ஒரு 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 பிளசன்ட் ஆக்சிடெண்ட். அதாவது வாழ்க்கையில் சில விபத்துகள் வந்து ஒரு நல்ல விதத்தில் போய் அந்த மாதிரி ஒரு ஒரு தற்செயலாக நடந்தது. பரதநாட்டியத்தில் வந்து இன்றைக்கி வந்து பத்மா சுப்பிரமணியம்னு சொன்னால் அவங்க அப்பா டைரக்டர் கே சுப்பிரமணியத்தை இணைச்சி தான் சொல்லணும். அவர் தான் வந்து இவங்க எம் எஸ் சுப்புலட்சுமியிலேருந்து எல்லாரையுமே சினிமாவுக்கு கொண்டு வந்தவங்க, மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர். ஆனால் அவங்க கூட வந்து சின்ன வயசில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் முழுக்க முழுக்க நாட்டியத்திலேயே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க, நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நினச்சா அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வந்து படங்கள் டைரக்ஷன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அதுதான் கேட்குறேன், அவங்களுக்கு கூட அந்த இது இல்லை, நீங்கள் நாட்டியத்திலேயே வந்து ஆமாம். எனக்கு எங்கள் அப்பாவோட விருப்பம்தான் நான் நாட்டியத்து துறையில் இருக்கணும். படிப்புக்கு கூட ரெண்டாம் பட்சம் தான், முதல்ல வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நினச்சிட்டாரோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும், அவங்களுக்கு நான் டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், இன்னார்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னு என்னை தனஞ்சயன் மாஸ்டர் கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 வயசுலேருந்து நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். என்னோட 21வது வயசில் தான் நான் அரங்கேற்றம் பண்ணேன், பல குருக்கள் கிட்ட கற்றுக்கிட்டேன், தனஞ்சயன் மாஸ்டர் கிட்ட 8 வருஷம், ஊர்மிளா சத்யநாராயண் அவர்கிட்ட தான் நான் அதுக்கப்புறமா என்னோட அரங்கேற்றம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறையா பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் டான்ஸ் தான் எனக்கு பேசிக்காக என்னோட இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. அப்புறம் நான் வந்து வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் ஹஸ்பண்டோடு போய் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்னையில் வந்து செட்டில் ஆகும்போது தற்செயலாக தான் வந்து எனக்கு குழந்தை மாலி சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு அதுக்கு புது முகமாக வேணும். ஏன்னா அது அதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய முதல் ட்ராமாவுமே அது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான் அவர் எடுத்திருந்தார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு எனக்கு ட்ராமாலாம் ஏபிசிடி கூட தெரியாது அப்போ. சரி, ஆனால் மேடையில் இருக்கிறதுன்றது தான், அதாவது டான்ஸ்னாலும் அது மேடையில் தான், ட்ராமானாலும் அது மேடையில், மேடையில் இருக்கிறது பிடிக்கும் எனக்கு. ஒரு அண்டர் த லைம் லைட், அதாவது அந்த மேடையோட வெளிச்சத்துக்கு கீழே எது பண்ணணும்னாலும் அது எனக்கு வந்து ஒரு பேஷனட் விஷயம்தான், அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. சரி, ட்ராமா பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஷோ பண்ணேன். ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ். என்ன நாடகம் பேர்? மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன். அது ஒரு 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 மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப அழகாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதில் அந்த கான்ட்ரவர்ஷியலாக யாரும் அதை எடுத்துக்காத மாதிரி அவர் வந்து அந்த நாடகம் ஆக்கத்தை அதை அவ்வளோ அழகாக அருமையாக பண்ணியிருந்தார். ஒரு ஒரு குடும்ப கதை தான், முதல் நாடகத்திலேயே வந்து மெயின் ரோல் எனக்கு கொடுத்துருந்தார். அதில் கூட நடித்தவங்க பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஆனந்தி, அவங்க ஒரு பெரிய அவங்க ஒரு நாடகத்துறையில் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட், அவங்களோட பேத்தியாக நடித்தேன்.
ரொம்ப நல்லா போச்சு, நல்ல வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து அடுத்து யாருடைய? அடுத்தது வந்து ஸ்ரத்தா. அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான், அதாவது மன்னிக்க வேண்டுகிறேன் நாடகத்தை பார்த்தாங்க இவங்க ஸ்ரத்தாலேருந்து, நம்ம சிவாஜி சதுர்வேதி, டிடி சுந்தரராஜ், காத்தாடி. இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த இப்படிக்கு நந்தினின்னு நானு சரோட ஸ்கிரிப்டை அதை மேடையா இது பண்ணணும், மேடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவும் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க அந்த நந்தினின்ற மெயின் டைட்டில் ரோலுக்கு, அந்த கேரக்டருக்காக. அப்போ தற்செயலாக வந்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு என்னுடைய இன்டர்வியூவை அமுத சுரபியில் போட்டிருந்தாங்க, கவர் பேஜாக போட்டிருந்தாங்க. அப்போ அதில் ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க போல இருக்கேன், இந்த ரோலுக்கு சூட் ஆவாங்கன்ட்டு இந்த நாடகத்தை பார்க்க வந்தாங்க. நேதாஜி ஆடிட்டோரியம்க்கு வந்திருந்தாங்க மூணு பேரும். வந்துட்டு நல்லா நடிக்கிறா இந்த பொண்ணு, இவளை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அடுத்த வாய்ப்பை அப்படி தான் வந்தது எனக்கு. நீங்கள் காத்தாடி சார் ட்ரூப்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ அந்த ஸ்கிரிப்ட் இப்போ பண்ணதுனால அதில் பழக்கம் ஏற்பட்டு? ஆமாம், காத்தாடி சாரோட பழக்கம் எப்படின்னா, அந்த ஸ்ரத்தால இப்படிக்கு நந்தினியில் அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அவர் அதில் தான் எனக்கு காத்தாடி சாரோட அறிமுகம் கிடச்சிது. அவர் வந்து பார்த்துட்டு நீ நல்லா பண்ணுற, எங்கள் ரோல் எங்கள் சப்ஸ்டியூட்டாக தான் ஆக்சுவலாக முதல்ல நான் பண்ணேன், அவங்க ஆர்டிஸ்ட் அவைலபிள் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுவும் முதல் ஷோவே மதுரை தமிழ் இசை சங்கத்தில் தான் முதல் ஷோ அவரோட, அது பிள்ளையார் பிடிக்க நாடகத்தில் சப்ஸ்டியூட்டாக தான் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து மெயின் ரோல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் காத்தாடி சார். இப்போ வந்து தமிழ் சினிமான்னு ஆச்சி மனோரமா, அவங்கள அவங்க பேரை யூஸ் பண்ணாமல் தமிழ் சினிமாவில் எதையுமே சொல்லுங்க, இந்திய சினிமாலேயும் சொல்ல முடியாது. ஆமாம், அதை நடிப்புன்னு இல்லாமல் கின்னஸ் ரெக்கார்டு பண்ண அதிக படங்கள் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸில் வந்து வேறு லெவல், சிவாஜிக்கு ஈக்குவலாக அவங்கள வந்து சொல்லக்கூடியவங்க. அவங்க நடித்த ஒரு கதையை உங்களுக்கு எப்படி துணிச்சலாக கொடுத்தாங்க, எப்படி ஏற்றுக்கிட்டீங்க அந்த கேரக்டர்? அது எப்படி துணிச்சலாக கொடுத்தாங்கன்னா, கோவிட் டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வீட்டில் உட்காந்து வீடியோலாம் போட்டுட்ருந்தோம்ல. ஏன்னா இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளி நேரத்தில் தூர்தர்ஷனில் போட்டி போட்டுக்கிட்டு பார்த்தது அது. ஆமாம், நான் அப்போ சின்ன பொண்ணு, நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து ரசித்து பார்த்தது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இது வந்து நாங்கள் கோவிட் டயத்தில் வந்து இந்த வீடியோலாம் வீட்டில் போட்டுட்ருப்போம் இல்லையா. அப்போ வந்து ஜில்ஜில் ரமாமணி, எனக்கு நான் பெரிய ஃபேன் மனோரமா ஆச்சியோட. நான் நாடகத்துறைக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பழைய படம் தான் நான் நிறையா பார்ப்பேன். எனக்கு இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய படம் காதலிக்க நேரம் இல்லையா இருக்கட்டும், இல்லை ஒரு தில்லானா மோகனாம இதெல்லாம் இவ்வளோ 100-200 தடவை பார்த்துருப்பேனான்னு தெரியாது, கணக்கு வழக்கே இல்லை, அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன் அந்த படம்ல. ஏன்னா பழைய படத்தோட பெரிய ஃபேன் தான், குறிப்பாக ஆச்சியோட பெரிய ஃபேன். எனக்கு அவங்களோட அத்தனை பெர்ஃபார்மன்ஸும் அவங்கள மாதிரி வர்சட்டைலாம் யாருமே பண்ணுறது, அதாவது நாட் ஓன்லி காமெடி, அவங்கள சும்மா காமெடி ஆக்ட்ரஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம். வந்து அவங்களுக்கு ஒரு அல்லிராஜம்னு ஒரு சீரியல் எழுதுனேன் சன் டிவியில். அவங்க வந்து அந்த ட்ராலி இருக்கு இல்லைங்களா, அந்த மூமெண்ட்டு வர 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 ஆக்ட் பண்ணும்போது ட்ராலி ஸ்லோ ஆச்சுட்டு டைலாக் நிறுத்திடுவாங்க. எப்படி தெரியணும் என்ன மேடம்னா, ட்ராலி ரொம்ப ஸ்லோவாக வருது பாடுவாங்க. நம்ம திருப்பி நம்ம ட்ராலி தள்ளுறவரை கேட்டால், ஆமாம் சார் அங்கே ஒயர் சிக்கிச்சு அதனால் ஸ்லோ பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து அந்த டெக்னாலஜியும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ விஷயத்தில் இது. அவங்களோட கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது பயந்தீங்களா? இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடடா, பயங்கர எக்ஸைட்மெண்ட், அப்பாடா இதுக்காக தானே ஆசைப்பட்டா பாலகுமார்ன்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதா நம்மளுக்கு மேடையில. அந்த நாடகத்தோட பேரை சொல்லிடுங்க. என் வீடு, என் கணவன், என் குழந்தை, கோமல் சுவாமிநாதன் அவர்களோட ஸ்கிரிப்ட், ஆச்சிக்காகவே எழுதின ஸ்கிரிப்ட் அது. ஸோ இவங்க கோமல் தியேட்டரோட அவங்க வந்து அவங்க அப்பாவோட 50 வருஷ பூர்த்தியாக அவங்களோட நாடக வாழ்க்கையோட 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த ட்ராமாவை எடுக்கணும், தாரணி கோமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்த போது அவங்க என்னதான் முதல்ல அப்ரோச் பண்ணி கேட்டாங்க, நீங்க பண்றதா இருந்தா நான் இந்த டிராமாவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதுவே ஒரு பெரிய பெருமை தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பேர்ல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இவங்களால இது பண்ண முடியும்னு அவங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு. எனக்கு வந்து அது
பயமே வரல எனக்கு ஃபர்ஸ்ட். ஓ அவங்க பண்ணதான், நம்மளால பண்ண முடியும் அப்படிலாம் ஒரு நிமிஷம் கூட. கண்டிப்பா நான் பண்றேன் முதல், இதுவே இதுக்கு தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ரோல் எல்லாம் யாருக்குமே கிடைக்காது இன்னி தேதிக்கு. ஆமா, அண்ட் இன்னி தேதிக்கு டிராமா ஃபீல்டுல ஒரு லேடி ஓரியன்ட் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி இப்படிலாம் கிடைச்சாதான் உண்டு இந்த வாய்ப்பு எல்லாம். அது கிளாசிக் பிளே, அவ்வளோ ஹிட்டான ஒரு பிளே. அதுல நம்மளாம் நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தேன். கஷ்டம்தான் தெரியும், ஏன்னா அது ஃபுல் லென்த்தும் அவங்க 12 சீனும் ஆரம்பிக்க அவங்க தான் ஆரம்பிப்பாங்க, அவங்க தான் முடிப்பாங்க. சுபம் வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க 12 சீனையும். அது நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி, நான் தூர்தர்ஷனில் யூடியூப்லேயே இப்போ வந்துருச்சு. ஸோ நிறைய வாட்டி நான் பார்க்கவும் பார்த்துருக்கேன் அந்த பிளே. நான் நினச்சிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஒரு பிளேலாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்காதா கிடைக்காதா. அப்போ அப்போ கொடுக்கும்போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அதனால் நான் கொடுத்த உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லை எனக்கு. அந்த உழைச்சி பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும்போது ஆடியன்ஸு கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ், ஏதாவது அவங்கள கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு சொன்னாங்க? அதாவது டிராமாவை பார்த்துட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணப்போது இந்த மாதிரி என் வீடை நாங்கள் திருப்பி எடுத்து போட போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்போ, எதுக்கு இவங்களுக்கு இந்த வேண்டாத விஷ பறிச்ச, அவங்க நடித்த அளவுக்குலாம் எங்கேயாவது நடிக்க முடியுமா? இன்ஃபேக்ட் இந்த ட்ராமாவை வந்து அவங்க வந்து அவங்க அப்பா வந்து எழுதி கொடுத்தது வேற ஒரு ட்ரூப்புக்கு. அந்த ட்ரூப்போடைய இவ நீங்கள் தூர்தர்ஷனில் கூட வரும் அந்த ட்ரூப்போட பேர் வரும். அவர் அந்த ப்ரொடியூசர் இன்னமும் இருக்கார். அவரே அதான் சொன்னார், நான் ட்ராமாவை பார்க்க வரமாட்டேன்ட்டார் அவங்க கூப்பிட்டப்போ. ஏன்னா நான் ஆச்சி வந்து 300 முறை இதை நடித்து நான் பார்த்தாச்சு, என்னால் அவங்க இடத்துல வேற ஒருத்தவங்களை வச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டேன்னே சொல்லிட்டார். உங்களுக்கு வாழ்த்து கொடுக்குறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியாது. ஆச்சி அம்மா இருந்த இடத்துல இன்னொருத்தவங்களை என்னால் பார்க்க முடியும். அவங்க நல்லாவே பண்ணட்டும் என்னோட வாழ்த்து அதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் ட்ராமா பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. எதுக்கு இவங்களுக்கு இந்த விஷ பறிச்ச? சில கிளாசிக்கெல்லாம் நம்ம தொடாமையே விட்டுடணும், அப்படியே விட்டுடணும். அதெல்லாம் நம்ம அந்த முயற்சியெல்லாம் பண்ணி ரீஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்லாம் நினைச்சோம். ஆனால் இந்த ட்ராமாவை ரொம்ப அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ரெண்டாவது, எங்கேயும் நீங்கள் ஆச்சி அம்மாவை காப்பி அடிக்கல. கண்டிப்பாக அதான் அந்த கேரக்டரை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு பண்ணிட்டீங்க. அதனால உங்களை தான், அதாவது லாவண்யாவா நாங்க அன்னபூர்ணி கதாபாத்திரத்தை தான் பார்த்தோமே தவிர, அஃப்கோர்ஸ் கம்பாரிசன் இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அவ்வளோ பேர் வந்து வந்தவங்க பூரா கிட்டத்தட்ட அந்த ட்ராமாவை நிறைய வாட்டி பார்த்தவங்க தான். அவங்க நேரமும் பார்த்துருக்காங்க, டிவிலையும் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தவங்களும் சொன்னாங்க அந்த ஒரு பாராட்டு கிடைக்கிறதுனா நான் பெரிய தான் பண்ணியிருக்கேன். இவங்க தாரணி என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு திருப்தியா, எப்போதுமே அவங்களுக்கு அது திருப்தியா தான் இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் அவங்க முதலே சொல்லும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனாலதான் அவங்க சொன்னாங்க, நீங்க பண்றதா இருந்தா சொல்லுங்க, நான் இந்த நாடகத்தை எடுக்கிறேன், மறுபடியும் இந்த ஸ்கிரிப்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதே அதுவே பெரிய ஒரு அக்னாலஜ்மெண்ட். உங்க இப்போ அந்த நாடகத்தை அப்பா பார்த்துருக்காங்களா? யாரு? உங்க அப்பா ஆச்சி அம்மா? எங்க அப்பா பாத்திருக்காங்க? எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து பெரிய அது பெரிய ஃபேன். நாங்க அந்த குடும்பத்தோட இப்ப உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க? இல்ல இல்ல, இருந்து பார்த்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து நான் வந்து மேடையில டான்ஸ் ஆடணும், அது மூலமா நான் வந்து உலகத்துக்கு நான் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பெருசா படிப்பு அதுல எல்லாம் இல்ல, ஒரு டான்ஸரா என் பொண்ணு நல்ல பேர் வாங்கணும், அதுதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. சோ எங்க அப்பா வந்து இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆத்மா வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற பெரும்பாலும் நாடகம், அதாவது டைட்டில் ஆகட்டும், மற்ற எந்த நாடகங்களாக இருந்தாலும், இப்போ பண்ணுற பாயும் மொழி ஆகட்டும், எல்லா நாடகங்களுமே நீங்கள் வந்து உங்கள் கதை உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நடிக்கணும்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு தான் நீங்கள் இது பண்ணுறீங்களா? ஆமாம், காத்தாடி சார் ட்ரூப்பில் இருந்த அதுவும் அந்த மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா ஓ எனக்கு இந்த மாதிரி மெயின் ரோல், பட் ஆனால் எனக்கு லக்கிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரோல்ஸ் கிடச்சிது. அவருக்கு ஈக்குவலாக பண்ணுற மாதிரியான ரோல்ஸ் தான் எனக்கு அங்கேயுமே கிடச்சிது. அது நானாக பெருசாக ஆசைப்பட்டு சின்ன ரோல் கொடுத்துருந்தா கூட நான் பண்ணியிருப்பேன் தான். இப்போ ஹனிமூன் கப்பல்னு கிளாசிக் அவங்க கிரேசி மோகன் சார் எழுதினது, அதெல்லாம் காத்தாடி சார், அதெல்லாம் சின்ன ரோல் தான் எனக்கு இருந்தாலே போதும், காத்தாடி சாரோட கூட நடித்தாலே போதும் அப்படின் தான் எனக்கு இருக்கும். பட் அதை மீறி எனக்கு நல்ல ரோல்ஸ் தான் கிடச்சிது ஆக்சுவலாக அங்கேயுமே. ஃபுல் லென்த் நல்ல ரோல்ஸ், வெளியில் யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு வந்து அதை பொறுத்து இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். இப்போ பொதுவாக வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க நாடகம் டான்ஸு அப்படின்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக மாதிரி ஒரு குழு ஆரம்பிக்கணும்னு என்ன
வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்.